எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தினம் க நாம். தினம் க நாமம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படித்தானே? ஆனா அது எப்படி நம்ம சென்டென்ஸா பாக்குறது? இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு எப்படி கேக்குறது? நாளைக்கு என்ன கிழமை இதை எப்படி கேக்குறது? நாளன்னைக்கு என்ன கிழமை இதை எப்படி கேக்குறது? ஃபர்ஸ்ட் நமக்கு டேஸ் ஆஃப் த வீக்ஸ் தெரியும் அப்படித்தானே? நம்ம பார்த்துட்டோம் என்ன அப்படின்னா, ரவிவார், சோம்வார், மங்கள்வார், புத்வார், குருவார், சுக்ரவார், சனிவார், இதுதான் டேஸ் ஆஃப் த வீக். இப்போ இன்னைக்கு என்ன கிழமை? இன்று அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா ஆஜ். ஆஜ் அப்படின்னா இன்று, டுடே. ஆஜ் அப்படின்னா இன்று, டுடே. அடுத்தது நாளை அப்படின்றத எப்படி சொல்லுவான்? கல், கல். கல் அப்படின்னா நாளை. கல் அப்படின்றதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. நாளை அப்படின்றதுக்கும் கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எஸ்டர்டே நேற்று அப்படின்றதுக்கும் கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எஸ்டர்டே அண்ட் டுமாரோ, நேற்று நாளை, நேற்று நாளை. ஆஜ் அப்படின்னா இன்று, கல் அப்படின்னா நேற்று நாளை, ரெண்டு மீனிங். சரி, ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து பர்சோன். பர்சோன் பர்சோன் அப்படின்னா நாளை மறுநாள். நாளை மறுநாள் அப்படின்றதுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. நேற்றுக்கு முந்தைய நாள் அப்படின்றதுக்கும் பர்சோன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்தது நர்சோன். நர்சோன் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு பிறகு. இரண்டு நாட்களுக்கு பிறகு, இரண்டு நாட்களுக்கு முன்பு. ஆஜ்னா இன்று, கல்னா நேற்று அல்ல நேற்று மற்றும் நாளை, பர்சோன்னா நாளை, நாளை மறுநாள், நாளை மறுநாள் இல்ல நேற்று முந்தைய நாள் அப்படின்னு வரும். நர்சோன் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு பிறகு, அப்படி இல்லைன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கேட்கலாம், கேள்வியா எப்படி கேட்கலாம், இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்றது எப்படி கேட்கலாம் அப்படின்றதுக்காக கொஸ்டின் வழியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோன்சா. கோன்சா, கோன்சானா எந்த, விச். கோன்சானா எந்த, விச் அப்படின்ற மீனிங் வரும். இப்போ எப்படி நம்ம கேள்வி மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஆஜ் கவுன்சா தின்கே. தின் அப்படின்னா நாள் அப்படின்றது தெரியும். ஆஜ் கவுன்சா தின்கே, ஆஜ்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம், இன்று. இன்று என்ன கிழமை, இன்று எந்த கிழமை அப்படின்றதுக்காக ஆஜ் கவுன்சா தின்கே அப்படின்றத சொல்லுவோம். இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் எடுப்போம், ஆஜ் இன்று, ரவிவார் ஹே இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஆஜ் ரவிவார் ஹே, இல்ல திங்கக்கிழமை அப்படின்னா ஆஜ் சோம்வார் ஹே. ஆஜ் கவுன்சா தின்கே, நீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டு அடுத்து பதில் சொல்லுங்க, திருப்பி அதே கேள்வியை ரிப்பீட் பண்ணுங்க, திருப்பி வேற பதில் சொல்லுங்க. இப்படி நீங்க ஏழு டேஸ்க்குமே நீங்க பதில் சொல்லி சொல்லி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஜ் டுடே, இன்று, கல் எஸ்டர்டே அண்ட் டுமாரோ, பர்சோன் நாளை மறுநாள் அல்லது நேற்று முந்தைய நாள், நர்சோன் இரண்டு நாட்களுக்கு பிறகு அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பு, கான்சா எந்த, விச். ஃபர்ஸ்ட் ஆஜ், ஆஜ்ன்றத வச்சு க்வெஸ்சன் மேக் பண்ணலாம். ஆஜ் கான்சா, ஆஜ் கான்சா தின்கை, இன்று எந்த நாளாக இருக்கிறது, இன்று என்ன கிழமையாக இருக்கிறது. இதுக்கு அப்படி ஆன்சர் எப்படின்னா, ஆஜ் ரவிவார் ஹே, ஆஜ் ரவிவார் ஹே, இன்று ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது திருப்பி அதே கேள்வி கேளுங்க, ஆஜ் கான்சா தின்ஹ, ஆஜ் கான்சா தின்ஹ, இன்று என்ன கிழமை. இப்போ ரவிவார் தவிர்த்து மற்ற நாள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆஜ் சோம்வார் ஹே, இன்று திங்கள் கிழமை. ஆஜ், ஆஜ் சோம்வார் ஹே. உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்றதுக்காக ஆஜ் கான்சா தின்ஹ, ஆஜ் கான்சா தின்ஹ, ஆஜ் ரவிவார் ஹே. திருப்பி அதே கேள்வியை கேட்டுக்குங்க, ஆஜ் சோம்வார் ஹே. நீங்க ஒவ்வொரு கேள்வியா நீங்க கேட்டு கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணும் பொழுது உங்களுக்கு பதிலும் மறக்காது, எப்படி கேட்கணும் அப்படின்றது உங்களுக்கு சரளமா பேச தொடங்குவீங்க. இப்போ இதே மாதிரி கல் அப்படின்றத வச்சு பார்க்கலாம். அடுத்ததா கல். கல்லா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நேற்று மற்றும் நாளை.
இன்னைக்கு இப்ப பார்க்க போறது நேற்று அப்படின்ற நாளை அப்படின்றதுல பார்க்கலாம். டுமாரோ அப்படின்ற மீனிங்ல பார்க்கலாம், நாளை அப்படின்ற மீனிங்ல பார்க்க போறோம். ஆஜ் கவுன்சா தின் ஹே அப்படின்னு தானே சொன்னோம். இப்போ கல் கவுன்சா தின் ஹே, கல் கவுன்சா தின் ஹே, இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? கல் இன்னைக்கு சோமவார் அப்படின்னா நாளைக்கு மங்கள்வார், அப்போ கல் மங்கள்வார் தின் ஹே இல்ல கல் மங்கள்வார் ஹே, கல் மங்கள்வார் தின் ஹே. அடுத்தது கல் கவுன்சா தின் ஹே, நாளை என்ன நாளாக இருக்கிறது? இது எப்படி நாளை அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும் அப்படித்தானே? இது எப்படி நாளை அப்படின்னு சொல்றீங்க? ஆனா கல்ன்றது நேற்று அப்படின்ற மீனிங் தானே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்குறீங்க அப்படித்தானே? இப்போ கல் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னா கொஸ்டினோட எண்டிங் பாருங்க, கொஸ்டினோட எண்டிங்ல ஹே அப்படின்னு முடிஞ்சிருக்கு. கல் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு, கொஸ்டினோட எண்டிங்ல ஹேன்னு இருக்கு அப்படின்னா அப்போ நாளை எந்த நாளாக இருக்கிறது? ஹேனா நம்ம என்ன மீனிங் பார்த்துருக்கோம் அப்படின்னா இருக்கிறது. ஹே மீன்ஸ் இருக்கிறது, ஹேனா இருக்கிறது. நாளை எந்த நாளாக இருக்கிறது அப்படின்னு, நாளைக்கு நாளைக்கு என்ன கிழமையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ கல் கவுன்சா திங்க, இந்த லாஸ்ட வச்சுதான் நீங்க நேற்று சொல்றாங்களா இல்ல நாளைக்கு சொல்றாங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். கல் கவுன்சா திங்க அப்படின்னா நாளை அப்படின்ற மீனிங் தான். நாளை கல் மங்கள்வார்க, கல் கவுன்சா திங்க கல் புத்துவார்க, கல் கவுன்சா திங்க கல் குருவார்க, கல் கவுன்சா திங்க கல் சுக்கரவார்க, கல் கவுன்சா திங்க கல் சனிவார்க. இப்படி நீங்க சொல்லி சொல்லி பழகிருங்க. ஹேன் முடிஞ்சிருக்கா, கல் வந்துருச்சு அப்படின்னா அது எந்த இதுல முடிஞ்சிருக்குது, எந்த வேர்ட்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. இதுதான் நாளை அப்படின்றத வச்சிருக்கிறதான சென்டென்சஸ். சரி, இப்போ கல் அப்படின்னா இன்னொரு மீனிங் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நேற்று அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த நேற்று அப்படின்றத எப்படி கேட்கலாம்? கல் கவுன்சா தின்தா, கல் கவுன்சா தின்தா, கல் அதே மாதிரி கல் கவுன்சா தின் தா. இப்போ இதுல என்ன ஆச்சு அப்படின்னா தா அப்படின்னு முடிஞ்சிருச்சு. தா அப்படின்னா இருந்தது. தா அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னா இருந்தது. தா அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னா இருந்தது. அப்போ கல் கவுன்சா தின் தா, நேற்று என்ன கிழமையாக இருந்தது அப்படின்னா கேட்போம். நேற்று என்ன கிழமையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கறதுல கல் கவுன்சா தின் தா, நேற்று என்ன கிழமையாக இருந்தது. அப்போ நேற்று அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த முடிவு வந்து தா அப்படின்னு வந்திருக்குது அப்படின்னா அது நேற்று அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? கல் புத்துவார்த்தா, கல் புத்துவார்த்தா, நேற்று புதன்கிழமையாக இருந்தது, நேற்று புதன்கிழமை. அடுத்தது கல் கவுன்சா தின் தா, இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? கல் குருவார்த்தா, குருவார்த்தா அப்படின்னு சொல்லலாம் இல்ல குருவார் தின் தா அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம நேற்று தான் அது எப்படி மீன் பண்றோம், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், ரெண்டுக்கும் ஒரே வேணா அது குழப்பமா இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. முடிவு பாருங்க, தா அப்படின்னு வந்துச்சுன்னா அது நேற்று, பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது அது இருந்தது அப்படின்றத மீன் பண்ணுது. அப்ப நேற்று என்ன கிழமை அப்படின்னா நேற்று குருவார்த்தா, அதாவது கல் குருவார்த்தா. இப்போ நாளை அப்படின்றதுக்கு எப்படி பார்த்தோம்? கல் கவுன்சா தின் ஹே, கல் கவுன்சா தின் ஹே அப்படின்னா நாளை என்ன கிழமை. கல் கவுன்சா தின் தா அப்படின்னா நேற்று என்ன கிழமை. டிஃபரன்ட் புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது போலாம். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா பர்சோன். பர்சோன் அப்படின்னா நாளை மறுநாள், நேற்று முந்தைய நாள், நாளை மறுநாள். இதுக்கு ரெண்டு மீனிங், இதுவும் அதே பேட்டர்ன் தான். நம்ம கல்னா நாளைக்கு அப்படின்றதுக்கு ஹே வச்சு சொல்றோம், அதே மாதிரி நேற்று அப்படின்றதுக்கு தா வச்சு சொல்றோம். அதே மாதிரிதான் பர்சோன் கவுன்சா தின்ஹே அப்படின்னா நாளை மறுநாள் என்ன கிழமையாக இருக்கிறது. அதே மாதிரி பர்சோன் கவுன்சா தின் தா அப்படின்னா நேற்று முந்தைய நாள் என்ன கிழமையாக இருந்தது. இதுதான், வேற என்ன டிஃபரெண்ட்மே இல்லை.
இப்போ பாருங்க பர்சன் கவுன்சா தின் ஹே பர்சன் கவுன்சா தின் ஹே இது நாளை மறுநாளை குறிக்குதா நேற்று முந்தைய நாளை குறிக்குதா கண்டுபிடிச்சிட்டீங்களா இது நாளை மறுநாள் தான் அப்போ பர்சன் என்ன கிழமை சொல்லலாம் இப்போ இன்னைக்கு வந்து சோம்வார் அப்படின்னா நாளை மறுநாள் அப்ப நாளை விட்டுருணும் அடுத்த நாள் சொல்லணும் அப்போ இன்னைக்கு சோம்வார் அப்படின்னா மங்கள்வார் விட்டுட்டு புத்வார் சொல்லணும் அப்போ பர்சன் புத்வார் தான் பர்சன் புத்வார் ஹே இதே மாதிரி இன்னும் இதே பேட்டர்ன்ல க்வெஸ்சன்ஸ் நீங்க இன்னும் நிறைய மேக் பண்ணி பாருங்க இப்ப புத்வார் சொல்லியிருக்கேன் நீங்க அடுத்தது குருவார் சொல்லி பாருங்க சுக்கிரவார் சொல்லி பாருங்க ஒவ்வொரு நான் க்வெஸ்சன் கேட்டு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது எப்பவுமே மறக்காது ஸ்ட்ராங்கா ஸ்டோர் ஆயிரும் அடுத்தது பர்சன் கவுன்சா தின் தா தாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு தெரியும் நேற்று முந்தைய நாள் அப்படின்றது இதுக்கு எப்படி ஆன்சர் எழுத போறோம் பர்சன் இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா நேற்றுக்கு முந்தைய நாள் என்ன கிழமை நேற்று அப்படின்னா வந்து ரவிவார் வரும் முந்தைய நாள் சனிவார் வரும் அப்போ பர்சன் சனிவார் பர்சன் சனிவார் தான் இந்த கடைசியை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க இதுல வேற எந்த டிஃபரெண்ட்டுமே இல்லை கடைசியில மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஹே வந்துச்சுன்னா அது ஃபியூச்சர் ப்ரெசன்ட் அடுத்தது தா வந்துருந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ் அதை நல்லா பாத்துக்கோங்க கடைசியை மட்டும் நீங்க பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது என்ன பார்த்தோம் நர்சோன் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு பின்பு இதுவும் அதே ஃபார்முலா தான் என்ன சொல்லுவோம் நர்சோன் கவுன்சா தின்க நர்சோன் கவுன்சா தின்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு பின்பு என்ன கிழமையாக இருக்கிறது அப்ப எப்படி பதில் சொல்லுவீங்க நர்சோன் இன்னைக்கு வந்து சோம்வார் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு பின்பு அப்போ மங்கள்வாரை விட்டுருணும் புத்வாரை விட்டுருணும் என்ன கிழமை வரும் குருவார் சரியா அப்போ நர்சோன் குருவார்கே நர்சோன் குருவார்கே அதே மாதிரி பின்பு முன்பு அப்படின்னா எப்படி சொல்லுவோம் நர்சோன் கவுன்சா தின்தா நர்சோன் கவுன்சா தின்தா இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன கிழமையாக இருந்தது அப்போ இன்னைக்கு சோம்வார் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு போனோம் அப்போ இன்னைக்கு சோம்வார் அப்படின்னா ரவிவாரம் விட்டுருந்தோம் சனிவாரம் விட்டுருந்தோம் இரண்டு நாட்கள் வந்துருச்சு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நாள் இருக்கு சுக்கிரவார் அப்போ நர்சோன் சுக்கிரவார் தின்தா இரண்டு நாட்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமையாக இருந்தது இதே பேட்டர்ன் தான் எழுதலாமா நர்சோன் கவுன்சா தின் ஹே நர்சோன் கவுன்சா தின் ஹே நர்சோன் என் கூட நீங்களும் சேர்ந்து சொல்லிட்டே வாங்க அப்போ உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நர்சோன் இன்னைக்கு சோம்வார் அப்படின்னா என்ன வரும் மங்கள்வார் புத்வார் போயிரும் குருவார் அதே மாதிரி நர்சோன் கவுன்சா தின் தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் தா வந்துச்சுன்னா இரண்டு நாட்களுக்கு முன்புன்றத சொல்றாங்க அப்போ நர்சோன் சுக்கிரவார் தின் தா புரிஞ்சா புரியுதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் நம்புறேன் நீங்க மறுபடியும் சொல்லி பாருங்க அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஆஜ் கவுன்சா தின் ஹே ஆஜ் பொறுத்த மட்டும் அது இன்று அப்படின்ற மீனிங் அப்படின்னாலும் அது ஹே தவிர மற்ற எதுவும் வரப்போறது இல்லை அப்போ இன்று என்ன கிழமையாக இருக்கிறது அப்படின்னு வரும் அப்போ ஆஜ் கவுன்சா தின் ஹே அதுக்கு நம்ம க்வெஸ்சன் பதில் என்ன பார்த்தோம் ஆஜ் சோம்வார் ஹே அடுத்தது கல் கவுன்சா தின் ஹே கல் கவுன்சா தின் தா அடுத்தது பர்சன் கவுன்சா தின் ஹே பர்சன் கவுன்சா தின் தா அடுத்தது நர்சோன் கவுன்சா தின் ஹே நர்சோன் கவுன்சா தின் தா நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா ஓகே நீங்க எல்லா கேள்விக்கும் இப்போ உங்களுக்கு இதுல வந்து ஏழு கேள்வி மேக் பண்ண முடியும் ஏன்னா வாரத்தின் நாட்கள் ஏழு இருக்கு இல்லையா ஏழு ஆன்சரும் வர்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு க்வெஸ்சனையும் ஏழு ட்ரிப்பு நீங்க எழுதுனீங்க இல்ல நீங்களே சொல்லி பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ